வணக்கம் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அருண் பாண்டியன் நடித்த டிமாண்டி காலனி டூ திரைப்படம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சு நான் இந்த படத்தை பார்த்துட்டேன் டிமாண்டி காலனி டூ படத்தோட மூவி எக்ஸ்ப்ளனேஷன் அண்டு ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படத்தோட தொடக்கத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதியை காண்பிக்கிறாங்க அன்னைக்கு நள்ளிரவு பல அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புல மேல் தளத்தில் பால்கனியில் இருந்து இரண்டு இளைஞர்கள் கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா கழுத்துல தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொள்கிறார் மொத்தமாக மூணு பேர் தற்கொலை செய்து கொள்றாங்க அதுல அந்த தூக்குமாட்டி இறந்த இளைஞரோட பேரு சாம் அடுத்து ஆறு வருடங்கள் கழித்து ஜூன் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைஞ்ச காமிக்கிறாங்க பிரியா சங்கர படத்துல அறிமுகம் செய்கிறாங்க அந்த தூக்குமாட்டி இறந்த இளைஞரான சாமோட மனைவி தான் பிரியா பவானி சங்கர் பிரியா பவானி சங்கரும் சாமு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லவ் பண்ணி கல்யாணம் பிரியா பவானி பண்ணிருப்பாங்க லவ் பண்ணும்போது சாமுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பது தெரிய வந்துடும் இருந்தாலும் சாமுக்கு சிகிச்சை கொடுத்து அவரை அந்த நோயில் இருந்து குணமடைய வச்சிருவாங்க சாம் எந்த காரணத்திற்காக இறந்தாரு அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா மர்மமாவே இருக்கும் அதை பிரியா சங்கர் கண்டுபிடிக்க கடுமையாக முயற்சி செய்கிறாங்க சாம் ஓட அப்பா தான் அருண் பாண்டியன் இவர் ஒரு டாக்டர் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் சாமோட ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை அன்னைக்கு பிரியா பவானி சங்கர் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு திறப்பாங்க சாமோட நினைவாக அன்னைக்கு காலையில இருந்தே சாமோட ஆத்மா அறிகுறிகளை பிரியா பவானி சங்கர் உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் பிரியா பவானி சங்கர் தன்னோட மாமாவான அருண் பாண்டேனோட சேர்ந்து டாவோஷி அப்படிங்கிற ஒரு புத்த மதகுரு மற்றும் அவருடைய சிஷியர்கள் உதவியோட சாம் கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டு ஆவி உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ அருள்நிதியோட இன்ட்ரோ அதாவது நிதி இந்த படத்தில் டபுள் ரோல் பண்ணியிருக்காரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்னில் வர ஸ்ரீனிவாசன் நடிச்சிருக்காரு அவர் இந்த படத்தில் தான் இருக்கார் ரெண்டாவது ஹைதராபாத்தில் ஆர்எஸ்ஏ குரூப் ஆஃப் சேர்மனாக இருக்க அமிர்தலிங்கம் அப்படிங்கிற தொழிலதிபருக்கு ரெண்டு மனைவிகள் இருப்பாங்க அவர் பார்த்தீங்கன்னா இறந்துடுவார் அவரோட முதல் மனைவியோட மூத்த மகனாக ரகுநந்தன் அப்படிங்கிற கேரக்டரை இந்த படத்தில் அறிமுகம் செய்கிறாங்க அந்த முதல் மனைவியோட இரண்டாவது மகன் தான் ஸ்ரீனிவாசன் ரகுநந்தனும் ஸ்ரீனிவாசனும் அண்ணன் தம்பி மாதிரி கதையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அருள்நிதி அப்பாவோட இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தையாக அர்ச்சனாக இருப்பாங்க அவர் உடனே சொத்து பிரச்சனை வரும் அதில் ஒரு உயில் பத்திரம் ஒன்று அவர் எழுதியிருப்பார் தன்னோட ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பிலான சொத்துலேருந்து எழுபது சதவீதத்தை முதல் மனைவியின் இரண்டாவது மகனான ஸ்ரீனிவாசனுக்கு எழுதியிருப்பார் மூத்த மகனான ரகுநந்தனுக்கு வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் எழுதியிருப்பார் மீதமுள்ள பர்சன்டேஜை இரண்டாவது மனைவியின் மகளான பிக்பாஸ் டைட்டில் வினர் அர்ச்சனாவுக்கு எழுதியிருப்பார் உடனே ரகுநந்தன் அருண்நிதி வந்து லாயரான தன்னோட சித்தப்பா மூலயமா கோர்ட்டில் கேஸ் போட்டுடுவார் ஆறு வருஷமாக கோர்ட்டில் கேஸ் நடக்கும் இது எல்லாமே நடக்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி தான் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழித்து கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குற நாள் வந்துடும் அந்த நாள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் ஆறாம் தேதி கோர்ட்டில் தீர்ப்பு என்ன சொல்லிடுவாங்கன்னா ரகுநந்தனுக்கு ஃபேவராக தீர்ப்பு சொல்லிவிடுவாங்க மேலும் அந்த தீர்ப்பில் ஆறு வருடமாக கவலைக்கிடமாக இருக்க ஸ்ரீனிவாசனை கொலை செஞ்சுட்டு அவரோட சொத்தை ரகுநந்தனுக்கு வழங்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உடனே ரகுநந்தனும் அவரோட சித்தப்பாவும் சென்னைக்கு வந்து ஸ்ரீனிவாசனை கொள்ள வருவாங்க அப்போ பிரியா பவானி சங்கரும் அருண் பாண்டியனும் தடுத்துடுவாங்க உடனே அங்கே ஒரு பிரச்சனை வரும் அப்போ தான் பிரியா பவானி சங்கர் ரகுநந்தன்கிட்ட உண்மையாக சொல்லுவாங்க அது என்னென்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி ஆவி உலகத்துக்குள்ளே போன பிரியா பவானி சங்கர் கிட்ட பூமியில் இருக்கிற ஸ்ரீனிவாசன் மற்றும் ரகுநந்தன் இந்த இரண்டு ஆத்மாவும் உதவி கேட்கும் பிரியா பவானி சங்கரும் தாமோட இறப்பிற்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு கருதி ஆபத்தில் இருக்கிற ரகுநந்தனையும் காப்பாற்றிடுவாங்க கிட்டத்தட்ட பார்ட் ஒன் படத்தில் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு இரும்பு கம்பியில் குதித்து இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் அதுக்கு அடுத்த சில மணி நேரத்தில் பிரியா பவானி சங்கர் போய் காப்பாற்றுற மாதிரி சீன்கள் இடம்பெற்றிருக்கும் இன்னொரு பக்கம் அதே தேதியில் அன்னைக்கு ரகுநந்தனும் பல அடுக்குகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் தவறு கீழே விழுந்துருவார் அவரையும் காப்பாற்றிடுவாங்க ஸ்ரீனிவாசனை ஆறு வருஷமாக டாக்டரான அருண் பாண்டியன் தான் சிகிச்சை கொடுத்துட்டு காப்பாற்றிட்டு வருவார் கண்காணிச்சுட்டும் வருவார் ரகுநந்தனும் ஸ்ரீனிவாசனும் பார்த்தீங்கன்னா ஒரே அணுவிலிருந்து உருவாகி ஒரே கருவறையில் பிறந்த குழந்தைகள் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ஃபிசிக்ஸ் படி இரண்டு பேரோட பிறப்பு மற்றும் இறப்பு ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் புத்த குருவான டாவோசி சொல்ல முதலில் எல்லாத்தையும் மறக்கிற ரகுநந்தன் பின்பு புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்குவார் இந்த எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி இருக்கிற மர்மத்தை பிரியா பவானி சங்கரும் அருண் பாண்டியனும் தீவிர முயற்சியால் கண்டுபிடிச்சிருவாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு தான் அந்த புக்கு பேர் தி அன்சங்கு கிங் ஆஃப் ஃபாலன் கிங்டம் மேலும் அந்த புக்கை படித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மர்மமான முறையில் கடந்த காலத்தில் இறந்துருப்பாங்க ஆறு வருடத்திற்கு ஒரு முறை ஜூன் ஆறாம் தேதி டிமாண்டி வீட்டில் யாரோ உள்ளே வருவாங்க ஒரு செயினை பார்ப்பாங்க ஒரு சக்தி வாய்ந்த எவில் ஃபோர்ஸ் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறவங்கள பலி கொடுத்து அவங்களோட ஆத்மாவை மறு ஜென்மமே இல்லாமல் டிமாண்டி உலகத்தில் அடிமைகளாக இருப்பாங்க அப்படிங்கிற விதியையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஜூன் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அன்னைக்கு நைட்டில் டிமாண்டி பேய் வந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சில் தப்பிச்ச ஸ்ரீனிவாசனை மீண்டும் கொல்ல முயற்சி பண்ணும் ஸ்ரீனிவாசன் இறந்தால் ரகுநந்தர் இறந்துருவார் அப்படிங்கிற காரணத்தினால ரெண்டு பேர்த்தையுமே காப்பாற்ற பிரியா பவானி சங்கர் அருண் பாண்டியனும் கடுமையாக போராடுவாங்க மேலும் டாவோ ஸ்ரீ குரு மற்றும் அவர்களோட சிஷ்யர்களையும் தனித்தனியாக பிரித்து ரெண்டு பேர்த்தையுமே காக்க பல பூஜைகளை செய்கிறாங்க அன்னைக்கு இரவு சிகிச்சை பெற்று வரும் ஸ்ரீனிவாசனை பத்திரமான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்துடுவாங்க அவரை காக்க தாவோசியோட சிஷியர்கள் வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க மறுபுறம் டிமாண்டி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க மாட்டிக்குவாங்க அந்த நாலு பெண்களையுமே இவங்க காப்பாற்றிடுவாங்க அந்த நாலு பெண்களும் அந்த புக்கை படிச்சனால தான் டிமாண்டி வீட்டுக்குள்ளே மாட்டிக்குவாங்க இதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த புக்கோடு இருக்கக்கூடிய செயினை ரகுநந்தனான அருள்நிதி காப்பாற்றும் போது அவர் சட்ட பாக்கெட்டுக்குள்ளே போட்டுடுவாங்க அந்த சினிமா பார்க்க சூப்பராக தான் இருந்துச்சு இன்ட்ரவல்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரகுநந்தன் டாவோசி புத்தகுரு மற்றும் பிரியா பவானி சங்கர் மூணு பேருமே சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே மாட்டிக்குவாங்க வெளியில மழை கொட்டும் டிமாண்டி ஈவில் ஃபோர்ஸ் வந்து அவங்கள வெளியே வராதபடி பண்ணிடும் ஸோ அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே மாட்டிக்குவாங்க இதான் ஃபஸ்ட் ஆஃபு முதல் பாதையை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா அந்த காலேஜோட லைப்ரரியனான அல்போன்ஸ் தான் அந்த நாலு பொண்கக்கிட்டையும் அந்த புக்கை கொடுத்ததை கண்டுபிடிச்சிருவாங்க அவரே அந்த பொண்ணுங்க ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே போய் சம்பவம் நடந்த பிறகு திருட்டு போகிற சிசிடிவி காட்சியையும் பார்த்துருவாங்க உடனே அந்த லைப்ரரியினா தேட ஆரமிச்சிருவாங்க மறுபுறம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்கிற இவங்க மூணு பேருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும் அது என்னென்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்க டிவியில் டிஸ்பிளே தானாக ஓப்பன் ஆகி அந்த செயினை வச்சுருக்கோம் ரகுநந்தன் வந்து பேயாக மாறி டாவோசி குரு மற்றும் பிரியா பவானி சங்கரை கொல்ற மாதிரி காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் இந்த சீன் பார்க்க செமையாகவே இருந்துச்சு நேரம் கடக்க கடக்க அந்த ஈவில் ஃபோர்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் டாவோசி குரு ரகுநந்தன் கிட்ட இருக்கிற அந்த செயினை வாங்கி அந்த செயினை வச்சே பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவார் ஆனால் ஈவில் ஃபோர்ஸ் வந்து டாவோசி குருவையும் கொன்றும் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து பிரியா பவானி சங்கரும் ரகுநந்தனும் தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் முடியாது அப்போ திடீர்னு வௌவால்கள் நிறைய கூட்டத்தோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே புகுந்துடும் இவங்களை தாக்க ஆரம்பிச்சிடும் பிரியா பவானிசங்கர் சாமோட பெரும்பு மூலிமா பிரெக்னண்டாக இருப்பதை கண்டுபிடிச்சிருவாங்க அதை வௌவால்கள் கூட்டத்துக்குள்ளே இருந்து சாமோட ஆத்மாவே சொல்லிவிடும் மறுபக்கம் ஸ்ரீனிவாசனை கொள்ள அந்த ஹிவில் ஃபோர்ஸ் கடுமையாக முயற்சி பண்ணும் அந்த சிஷியர்கள் கூட்டத்தில் உள்ள ஒரு சின்ன பையனான சிஷியன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கத்தி மூலிமா ஸ்ரீனிவாசனை காப்பாற்றிடுவார் அதன் மூலிமா ரகுநந்தனும் சேஃபான ஜோனுக்கு போயிடுவார் இருந்தாலும் ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஈவில் ஃபோர்ஸோட கிங் வந்து ரகுநந்தனை கடுமையாக தாக்கிடுவார் இதனால் ரகுநந்தனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுடும் பிரியா சங்கர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோட மேல் வழியாக தப்பிச்சு போயிடுவாங்க கிளைமேக்ஸில் எல்லாமே தலகிலாம் மாறிடும் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இருந்து எண்டு வர கவலைக்கிடமாக இருந்த ஸ்ரீனிவாசன் உயிர் பிழைச்சி நல்லா ஆகிடுவார் அந்த எவில் ஃபோர்ஸ் பலமாக தாக்கியதுனால ரகுநந்தன் பூமால் கவலைக்கிடமாக இருப்பார் படத்தோட இறுதியில் மொத்தமாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அது என்னென்னா பதினஞ்சாம் நூற்றாண்டில் போர்ச்சுகல் நாட்டில் ஒரு ராஜா ரூல் பண்ணிட்டு வந்திருக்காரு அவரை அந்த மக்களே பொது வழியில் வச்சு ரொம்ப மோசமான முறையில் கொலை செஞ்சுருக்காங்க அவரு தான் ஒரு அசுர ஆத்மாவாக மாதிரி டிமாண்டி பேய் உலகத்தில் கிங்காக இருக்கார் அதே மாதிரி இந்த காலேஜ் லைப்ரரியனான அல்ஃபோன்ஸ் வந்து அவரோட தலைமுறையே பல ஆண்டுகளாக டிமாண்டியை கடவுளாக வழிபட்டு அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு வருவாங்க இதில் பார்ட் த்ரீக்கும் லீடு கொடுத்துருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த மோசமான லைப்ரரியன் வந்து பீகாருக்கு போயிடுவார் அங்கே போய் டிமாண்டிக்கு பலி கொடுக்குற வேட்டையை ஆரம்பிச்சுருவாரு அப்படிங்கிற மாதிரி காட்சிகளோடு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க படம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம் படத்தில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க மியூசிக்கும் நல்லாவே இருந்துச்சு செகண்ட் ஆஃபில் பல சீன்கள் சூப்பராகவே இருந்துச்சு ஸோ பார்ட் த்ரீ கன்ஃபார்ம் பீகாரில் நடக்கிற மாதிரி காமிச்சதுனால இவர் பேன் இண்டியா மூவியாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ